வாரம் ஒரு கேள்வியில் வடக்கு கிழக்கில் இராணுவத்தினர் தொடர்ந்தும் குடியிருக்க எவ்வித காரணமும் இல்லை என்று அண்மையில் ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு கூறியுள்ளீர்கள் இதனால் அரசாங்கத்துடன் நீங்கள் முரண்டு பிடிப்பது மட்டுமன்றி குடியிருக்கும் இராணுவத்தினரை கோபமடையவும் செய்துள்ளீர்கள் இவ்வாறான கூற்றுக்களை தவிர்த்திருக்கலாமே என்று கேள்வி தொடுக்கப்பட்டது இதற்கு பதில் வழங்கியுள்ள வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அண்மைக் காலத்தில் இராணுவத்தினர் அவர்களது நடவடிக்கைகளை தந்திரோபாயமாக முன்னெடுத்து வருகின்றனர் வீடுகள் கட்டிக் கொடுத்தல் கிணறு வெட்டிக் கொடுத்தல் குளங்கள் கடலோரங்கள் போன்றவற்றை சுத்தப்படுத்தி கொடுத்தல் வாழ்வாதாரங்களை கொடுத்தல் விசாக் பண்டிகை போன்ற தினங்களில் கௌதமரின் பெயரைச் சொல்லி களியாட்டங்களையும் உணவகங்களையும் நடத்துவது போன்ற நடவடிக்கைகளால் மக்களை தம்பால் திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது ஒரு ஆபத்தான நடவடிக்கை தந்து தந்து எம்மை தம்பால் ஈர்த்து வருகின்றார்கள் இதற்கு அவர்கள் எதிர்பார்க்கும் விலை தம்மை தொடர்ந்தும் இங்கிருக்க எம்மக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பது அத்துடன் பௌத்தத்தை பரப்புவதிலும் கண்ணும் கருத்துமாக உள்ளார்கள் அண்மையில் எமது மாகாண உயரதிகாரி ஒருவர் கடற்படையினரை வெளியேற வேண்டும் என்று முல்லைத்தீவு மக்கள் கோரவில்லை அரசியல்வாதிகளை கோருகின்றார்கள் என்று கொழும்பில் கூட்டமொன்றில் உறக்கக் கூறியுள்ளார் இவரைப் போன்றவர்கள் இருக்கும் வரை எம்மால் படையினரை வெளியேற்ற முடியாது படையினரை வெளியேற்றாவிட்டால் வடக்கு கிழக்காகிவிடும் எனவே எம்மத்தியில் இராணுவத்தினர் இருந்து ஈடுபடும் நடவடிக்கைகள் குறித்து எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பௌத்தர்கள் இல்லா இடங்களில் புத்த சிலைகளை நிறுவ உதவி புரிவது இராணுவமே மகாவெளி சபையினருடன் சேர்ந்து சிங்கள குடியேற்றங்களை வடமாகாணத்தினுள் ஏற்படுத்துவதும் இராணுவமே தெற்கத்தையரை கொண்டு வந்து சட்டத்திற்கு புறம்பான மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் இவர்களே இவ்வாறே தொடர்ந்தும் படையினர் வடமாகாணத்தில் நிலை கொண்டால் நடக்கப்போவது என்ன என்பதை நீங்களே யூகித்து அறிய வேண்டும் வடக்கு கிழக்காக மாறுவதற்கு பத்து வருடங்களே போதும் என்றும் கூறினார்